இந்த வீடியோல நான் தூதுல் டொமைன்ஸ் பத்தி சொல்ல போறேன். சோ தூதுல் டொமைன்ஸோட ரிவ்யூ தான் சின்னதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஏன் இப்போ இந்த நேரத்துல நான் இந்த வீடியோ மேட் பண்ணேனா, ஏன்னா 2 வருஷமா நான் தூதுல் டொமைன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். சோ அதோட சின்ன ஒரு ஃபீட்பேக் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் தூதுல் டொமைன்ஸ்னால் அது ஒரு டொமைன் நேம் ரிஜிஸ்டர், தோ டேடி நேம் சீப் அது மாதிரி தூதுல் டொமைன் நேம் ரிஜிஸ்டர். ஸோ ரீசெண்டாக அவங்க வந்து பீட்டா வேர்ஷன் வந்து ஆல்ஃபா ப்ராடக்டாக மாறினாங்க. ஃபஸ்ட்டு தான் பீட்டாவில் தான் இது நான் பை பண்ணும்போது, இப்போ வந்து அவங்க மெயின் ஆல்ஃபாவாகவே மாறிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேறு எந்த டொமைன் நேம் ரிஜிஸ்டர் நீங்கள் பை பண்ணுனாலும் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படும். பட் ஆனால் தூதுல் டொமைனில் வந்து நீ இந்த தூதுல் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நீ இந்த ஈஸியாக வந்து பை பண்ணிடலாம். அதே மாதிரி தூதுலோட மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் நிச்சயமாக டொமைன் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சர்ச் தன்சோர் அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஆத்தோனிகேஷன் வந்து நம்ம வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம். தூதுல் டொமைன்ஸை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உடனே வந்து வந்து எல்லாமே வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தூதுல் டொமைன்ஸு ரொம்ப க்ளீனாக இருக்கும். மற்ற டொமைன் நேம் ரிஜிஸ்டர்னால் கொஞ்சம் எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு இருக்கும், இது வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான் இருக்காது. கரெக்டாக தேவையான ஆப்ஷன்ஸ் கரெக்டான இடத்த க்ளீனாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்புறமா இமெயில் ஃபார்வர்டிங் வந்து இவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஃபியூச்சராக தராங்க. ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து நம்ம கஸ்டம் இமெயில் மாதிரி நம்ம இமெயிலை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டொமைன் நேம் போட்ட இமெயிலை வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இமெயில் ஃபார்வர்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சாதா ஜிமெயிலை வந்து நீங்கள் வந்து கஸ்டம் இமெயில் மாதிரி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சரை வந்து இவங்க ஃப்ரீயாக தராங்க டொமைன் பை பண்ணும் போதே. அதே மாதிரி பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான பேமெண்ட்டாக இருக்கும். மற்ற இதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒரு இது, அதுக்கப்புறமா ரினியூ ஆகும்போது ஒரு பேமெண்ட் அது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது ஃபுல்லாக டொமைன் வெப்சைட் மட்டும்தான், டொமைன் மட்டும்தான் பை பண்ண முடியும். ஹோஸ்டிங் அந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸும் இல்லை. அதனால் டொமைனுக்கு என்ன வேலையோ அது மட்டும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரே ப்ரைஸ் தான் வரும் டொமைனுக்கு மேக்ஸிமம். ஸோ .com டொமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 860 வரும் இந்தியன் ருபீஸை, கூட வந்து டேக்ஸ் போட்டு வந்தது ஒரு 1014 கிட்ட வந்துடும் வந்தது ஒரு டொமைன் இந்த வாங்கணும்னா. அப்புறமா வந்து நீங்கள் ஒரு டொமைன் வாங்கினீங்கன்னா சப்டொமைன் வந்து நீங்கள் நிறைய மேக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 சப்டொமைன் கிட்ட மேக் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒரு டொமைனுக்கு மேக்ஸிமம். அதே மாதிரி அந்த சப்டொமைன் மேக் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் வந்துடுது. அதே மாதிரி செக்யூரிட்டி வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2-step வெரிஃபிகேஷன். ஸோ தூது அர்த்தம்னால அந்த செக்யூரிட்டி வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா டிஎன்எஸ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் DNSSEC அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி தராங்க. அப்புறமா நீங்கள் வந்து தூதுவோட பிளாட்ஃபார்மே வந்து யூஸ் பண்ணிங்க, ஹோஸ்ட் பண்ணுறது பிராதர் இல்லைனா தூது சைட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து SSL ஃப்ரீயாகவே தருவாங்க. அதுலேயே வந்து SSL நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது முக்கியமான ஒரு விஷயமே வந்து தூது டொமைன்ஸை சப்போர்ட் 24/7 சப்போர்ட் இருக்குது. நான் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி ஒரு சப்போர்ட் ஒன்று விஷயம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு தூது டொமைன்ஸை கேட்டேன். அவங்க கரெக்டாக வந்து ரித்தவரி பண்ணி இமெயில் சப்போர்ட்டும் வருது, சேட் சப்போர்ட்டும் வருது, கரெக்டாக ரித்தவரி பண்ணி கரெக்டாக எனக்கு சால்வ் பண்ணி தந்துட்டாங்க. ஸோ 24/7 வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது டொமைன் வாங்க போகிறீங்கன்னா, தூது டொமைன்ஸ் இல்லை வேறு எங்கேயாவது வாங்க போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்கும். அந்த இது வந்து நிறைய டொமைன் ரிஜிஸ்டர் வந்து பே பண்ண சொல்லுவாங்க, பட் தூதுல் டொமைன் வந்து ஃப்ரீயாகவே அந்த விஷயத்தை தராங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஊஸ் ரெக்கார்டை வந்து பப்ளிக்காக வந்து அவைலபிளாக இருக்கும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு டம்மி டீட்டெயில்ஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து ப்ரைவசி ப்ரொடெக்ஷன், ஊஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இவங்க ஃப்ரீயாகவே தராங்க. மற்ற ரிஜிஸ்டரை வந்து சில பேர் ஃப்ரீயாக தராங்க, சில பேர் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்க போகிறீங்கன்னா அந்த ஊஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வந்து தூது டொமைன்ஸ் வந்து அது ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து 3 வருஷமாக, இந்த வருஷத்தோடு 3 வருஷம் ஆக போகுது, 3 வருஷமாக தூது டொமைன்ஸ் யூஸ் பண்ணிடுறேன். அதை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி மேக் பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.